நம்ம எஸ்டிஆர் அதுக்கடுத்து கௌதம் கார்த்திக் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்து இப்போது ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க பத்து தலை இந்த படம் நம்ம சிவராஜ்குமார் நடித்து வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மஃப்டி அப்படின்ற ஒரு கன்னடா படத்தோடைய அஃபீஷியல் தமிழ் ரீமேக். தமிழுக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்களை இந்த படத்தில் மாற்றிருக்காங்க. அதாவது மஃப்டி படத்தில் நம்ம சிவராஜ்குமார் பெருசாக அதில் இருக்க மாட்டாப்பில், ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை, ஐ மீன் புதிய விஷயங்களை இந்த படத்தில் ஆட் பண்ணி இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் படம் மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போன வருடமே வர வேண்டியது படத்தோடைய ஒர்க்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 30 இப்போதைக்கு தரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். எஸ்டிஆர் ஃபேன்ஸ் மத்தியில் இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்ற மாதிரி. அவங்களா மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருக்க இன்னொரு கதாநாயகன் கௌதம் கார்த்திக், அவருமே இந்த படத்தை பெருசாக எதிர்பார்க்குறாப்புல. கண்டிப்பாக இந்த படம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த பத்தல படத்துடைய புது ஸ்டில்ஸ்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். நம்ம எஸ்டிஆருடைய ஸ்வாகே வேற மாதிரி இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் இப்போதைக்கு அவங்க பண்ண போகிறாங்க. மார்ச் 18 நேரு ஸ்டேடியத்தில் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கான அப்டேட்டுமே படத்தரப்பில் கூடி சீக்கிரம் வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆக மொத்தம் நம்ம ரகுமான் சாரோடைய மியூசிக்கில் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் மார்ச் 18 நேரு ஸ்டேடியத்தில் ரொம்பவே பிரம்மாண்டமாக பண்ண போகிறாங்க. ஏற்கனவே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளிவந்து ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு, ஆனால் சாங்காக கேட்டிங்கன்னா ரொம்பவே சுமாராக இருக்கும், என்னடா சாங் இது அப்படின்னு சொல்லிட்டு கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மார்ச் முதல் வாரம் அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா, வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை டேரெக்டாக ஆடியோ லான்ச்சில் ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு.